தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். புனித சூசை தந்தை மாதம் மார்ச் மாதம் 11 தேதி. தூய நோர்பேத்தூஸ் என்பவர் ஏற்படுத்திய துறபர சபையில் ஏர்மான் என்ற ஒரு குரு இருந்தார். இவர் புனித சூசைப்பர் மேல் மிகுந்த பக்தியோடு நற்செயல்களை செய்து இடைவிடாது புனித சூசைப்பரின் புகழ் பரப்பினார். வெகு விரைவில் தூய குரு என்ற பெயரையும் பெற்றார். புனித சூசேப்பர் மரியனையிடம் ஈடுபாடும் பக்தியும் வணக்கம் வைத்திருந்தது போல இவரும் பக்தியும் வணக்கம் வைத்திருந்தார். மரியனையும் தன்னுடைய பிரியமுள்ள மகனாக ஏற்றுக்கொண்டு சகல வரங்களையும் நிறைவாக அளித்தார். அதாவது ஒரு தடவை மரியனை இவருக்கு தோன்றி, எனது கணவனாகிய சூசேப்பரிடம் நீர் அளவிட முடியாத பக்தி வைத்திருப்பதை கண்டு மகிழ்ந்தோம், இன்றே உம்முடைய பெயரின் பின்னே சூசை என்ற பெயரை சேர்த்து கொள்ளும் என்றார். இதன்படி அவர் எழுதிய திருமுகங்களிலெல்லாம் ஏர்மான் சூசை என்று கையெழுத்திட்டார். இன்னொரு தடவை தோன்றி கையில் இருந்த குழந்தை இயேசுவை இவரிடம் கொடுத்தார். இவர் அக்குழந்தை அரவணைத்து மகிழ்ந்தார். இவர் இயேசு மாரி சூசையிடம் பக்தியை கொண்டு அதனை உலகம் எங்கும் பரப்பியும் பெரும் ஆவல் கொண்டு இருந்தார். அவரது மரணத்திற்கு முன் இயேசு மாரி சூசை அவருக்கு தோன்றி அவரை தேற்றி அவரை விண்ணக இன்பத்தை அனுபவிக்க செய்தார். அம்மகிழ்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள இயலாமல் அவருடைய திருக்கரங்களிலே தன்னுடைய ஆத்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்தார். நாமும் நம்முடைய புனித சூசேப்பர் பின்பற்றுவதை நமக்கு சகல ஞானமும் அருளும் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போமா. புனித யோசேப்பரின் நவநாளான இன்று இயேசு பாலன் பிறந்த 40 நாள் மரியன்னையோடு பாலனையும் கோவில் காணிக்காக ஒப்புக் கொடுத்த புனித சூசேப்பரை உம்மை பக்தியோடு வணங்கி போகின்றோம். இயேசுநாதரை சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்ததால் எங்களுக்கு மீட்பு கிடைப்பதை எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முடிவில்லாத வாழ்வு அளிக்கும்படி எங்களுக்காக மன்றாடும். சிமியோன் தீர்க்கதரிசி இந்த குழந்தை பலருக்கு எழுச்சியாகவும் வீழ்ச்சியாகவோ கருதப்படுவர். மரியனையின் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று கூறிய போது இந்த சூசை தந்தை மிகுந்த மன துயரடைந்தார். உமது மன துயரை உமது பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் எங்களுக்குரிய நித்திய வாழ்வை அளிக்க வேண்டுகிறோம். இன்று சொல்ல வேண்டிய ஜபம், எல்லா புண்ணியங்களுக்கும் நன்மாதிரியாயிருக்கின்ற புனித சூசேப்பரே உமக்கு புகழ் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை மனிதருக்காக ஒப்புக் கொடுத்த புனித சூசேப்பரே உமக்கு புகழ் உண்டாவதாக. மன கஷ்டம் மனசுமை நிறைந்த புனித சூசேப்பரே உமக்கு வாழ்த்துதல் உண்டாவதாக. ஆமீன். வாழ்க புனித சூசை, வளர்க அவர் புகழ் உலகமெங்கும். ஆமீன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை உசோசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்மிலாதர் இயேசு கிறிஸ்துவை உசோசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். ஓஞ்சிபுரத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தள்ளி எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து சீடியரையும் மரித்தவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தரலும். அருள் நிறைந்த புனித சூசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே.
ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே எங்கள் பாவங்களை பரிகாரம் செய்ய தவத்தின் ஆவியே எங்களுக்கு தருவாரும் ஆமென் முதல் 10 மணிகள் புனித சூசையப்பர் ஜெபமாலையின் மறையுண்மைகளில் மத்தையின் அர்ச்செய்தி முதல் அதிகாரம் 18 வசனத்தில் நாம் மரியாவோடு திருமண ஒப்பந்தம் நடக்கின்ற அந்த பகுதியை பார்க்கிறோம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொன்னபோது வானதூதர் சொன்னபடியே விழித்தெழுந்த சூசை அன்னை மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இக்கட்டான காலகட்டங்களில் பயணித்தாலும் துன்ப வேளையில் நாம் கஷ்டப்பட்டாலும் அச்சத்தாலும் நோயின் தன்மை புரியாமலும் அமைதியின்றி இருந்தாலும் கனவின் புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார் நலம் வழங்குவார் நம் குடும்ப கஷ்டங்களை நீக்குவார் அமைதி தருவார் என்ற நம்பிக்கையில் இந்த முதல் 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்கு ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சூசையப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே தூய சுசேயப்பரே இறைமகனின் பாதுகாவலரே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர்பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர்பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாக இயேசுவும் ஆசீர்பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவருமுடனே ஆண்களுக்குள் ஆசீர்பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாதுகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிமைக்குரிய புனித சூசையப்பரே, அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தாவத்தின் ஆவியை எங்களுக்குள் பெற்றுத்தாரும். ஆமென். புனித சூசையப்பர் ஜெபமாலையின் இரண்டாவது மறையுண்மை. சூசையப்பருக்கு தூது அறிவித்து, உன் மனைவி பெற்றெடுக்கும் மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லப்பட்ட மறையுண்மையை தியானிக்கிறோம். இன்றைய சூழலில் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ளாமல், மனமிட்டு பேசாமல் இருப்பதால் அமைதியின்றி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் குடும்பங்களில் சமாதானமும் ஏற்பட இரண்டாவது பத்து மணிகளை நாம் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆஸ்தி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்று இருப்பதாக, ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். மகிமைக்குரிய புனித சூசையப்பரே, அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தவத்தின் ஆவியே எங்களுக்கு பெற்றுத்தாரும், ஆமென். மூன்றாவது மறையுண்மை, இயேசுவின் பிறப்பு மற்றும் இயேசுவுக்கு பெயரிடுதல். மத்தையினர் செய்தி முதல் அதிகாரம் 22-25. இயற்கை சீற்றங்கள் மற்றும் போர்கள் இவற்றினால் துன்புறும் நாடுகளில் அமைதி ஏற்படவும், நம்முடைய திருச்சபைக்குள்ளும் மறைமாவட்டத்திலும் பங்குகளிலும் குடும்பங்களிலும் அமைதி ஏற்படவும் இந்த மூன்றாவது 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாதுகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக, ஆமேன். மகிமைக்குரிய புனித சுசேயப்பரே, அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தவத்தின் ஆவியை எங்களுக்கு பெற்று தாரும், ஆமேன். நான்காவது மறையுண்மை, திருக்குடும்பத்தை சூசையப்பர் எகிப்துக்கு மரியாளையும் குழந்தையும் தூக்கி கொண்டு ஓடியதை மத்தையினர் செய்தி 2:13-15 19-21 நாம் வாசிக்கிறோம். ஆலயங்கள் சென்று திருப்பலியில் பங்கேற்க முடியாமல் அமைதியின்றி தவிக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும், வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சென்றிருக்கிறவர்கள் அல்லது வேலைவாய்ப்பிற்காக சென்றிருக்கிறவர்கள், வேலை தேடி உள்ளூருக்கு வந்திருக்கிறவர்கள், இப்படி திருக்குடும்பம் திக்கற்றவர்களாய் நின்றபோது இறைவன் அவர்களுக்கு உதவியது போல உழைப்பிற்காக, வாழ்வாதாரத்திற்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்கு சூசையப்பருடைய பரிந்துரை வல்லமை கிடைக்க இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என்ன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகளின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய சுசேயப்பரே, இறை மகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேயப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்வற்றவரே. பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசீர்வற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்வற்றவரே. பாதுகாவலரே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசீர்வற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்வற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசீர்வற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்வற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசீர்வற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர்வற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மகிமைக்குரிய புனித சூசையப்பரே, அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தவத்தின் ஆவியை எங்களுக்கு பெற்று தாரும். ஆமென். ஐந்தாவது மறையுண்மை. திருக்குடும்பம் நாசரேத்தில் குடியேறி மறைவாக வாழ்ந்ததை மத்தையினர் செய்தி 2:23 லூக்கானர் செய்தி 2:51-52 வாசிக்கிறோம். நம் குடும்பங்களில் நம்மோடு வாழ்ந்து இறந்தவர்கள் நிலைவாழ்வு பெறவும், நம் குடும்பங்களில் இருக்கிற உறுப்பினர்கள் நற்சுகத்தோடு இருக்கவும், திருக்குடும்பத்தில் விளங்கிய எல்லா ஆசிரும் அருளும், உடல் சுகமும் மனசுகமும் நம் குடும்பங்களிலும் குடும்ப உறுப்பினர்களும் இருக்க நாம் இந்த 10 மணிகளை உருக்கமாக ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சூசையப்பரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த புனித சூசையப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய இயேசுவே பிரே, இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த புனித சூசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய இயேசுவே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த புனித சூசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேப்பரே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய இயேசுவே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய இயேசுவே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய இயேசுவே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த புனித சுசேப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேப்பரே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக ஆமென். மகிமைக்குரிய புனித சுசேப்பரே, அர்ப்பணித்து உழைப்பவர்களின் பாதுகாவலரே, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தவத்தின் ஆவியை எங்களுக்கு பெற்றுத்தரும் ஆமென். அனைவரும் சுசேப்பர் திருச்சுருவத்தை உற்று நோக்கியவர்களாய் இந்த 53 மணி ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோம். புனித சூசையப்பரே, இறையருள் பேறு பெற்ற எங்கள் பாதுகாவலரே, நீர் வாழ்க. இறைவன் உம்முடனே, இறைமகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இறைவன் தேர்ந்தெடுத்த நீதிமானும் திருக்குடும்ப தலைவருமானவர் நீரே. கன்னிமரியாவின் காவலரும், அன்று பாலன் இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது போல் இன்று எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் நீர் காக்க திருவுளம் கொண்டு இந்த 53 மணி ஜெபத்தை உம் பாதத்தில் வைத்து வேண்டுகிறோம். நன்மரணத்தின் பாதுகாவலரே, புனித சூசையப்பரே, இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் நீர் வேண்டிக் கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஜபமாலையை உமக்கு மலர் மாலையாக சூட்டுகிறோம். உலகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்ஜியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த சூசியப்பரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஆண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய வளர்ப்பு மகனாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய சுசேப்பரே இறைமகனின் பாதுகாவலரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையையும் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதநிறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாமியும் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய்மை நிறைந்த மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மாமரியே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித சூசையப்பரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீன்துள்ளியின் பாதுகாவலரே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீயும் சூசையப்பரே தாவீது அரசின் புத்திரனே, புனித சூசையப்பரே முதுபெரும் தந்தையின் மகிமையே, தேவத்தாயாரின் பத்தாவே, புனித தேவக்குமாரனை வளர்த்தவரே கிறிஸ்துவை அன்பால் காத்தவரே திருக்குடும்பங்களின் தலைவரே, நீதியில் சிறந்தவரே உத்தம வீரத்தம் ஆனவரே, புனித சூசையப்பரே உத்தம விவேகம் கொண்டவரே, உத்தம தைரியம் அணிந்தவரே, படைத்தவரே பிரமாணிக்க முள்ள உத்தமரே, புனித சூசையப்பரே பொறுமையின் நல்ல கண்ணாடியே, தரித்திரத்தின்
திரு அன்பனே மாதிரியே இல்லற வாழ்வின் ஆபரணமே கன்னிகையோரின் காவலரே குடும்பங்களின் பெரும் ஆதரவே படுவோரின் ஆறுதலே வியாதிகாரரின் நம்பிக்கையே மறித்திடுவோரின் காவலரே பேய்களை நடுங்கிடச் செய்பவரே திருச்சபையின் பரிபாலனே இயேசுவை ஏந்தும் பாக்கியமே நல் மரணம் தரும் பேரருளே எங்களின் பாதுகாவலரே பாவங்கள் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்கள் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்கள் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் எங்கள் மேலிரக்கமாயிரும் ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார் அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார் தேவத்தா
தோன்றி உற்பவித்த புனித கன்னி மரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுவின் மேல் நீ காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ரத்தத்தால் பெற்று தந்த மீட்பை தயவாய் பார்க்கவும் எங்களது இக்கட்டிலே உமது பலமுள்ள உதவியால் துணையாயிருக்கவும் வழி நடத்திய தந்தையே இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும் ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே நாங்கள் எவ்வித தவறிலும் பாவத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும் எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை வேண்டுமென்று உம்மை மன்றா